ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. சுமார் 40 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கர்நாடக இசை மேதை ஒருத்தரோட வாழ்க்கையில நடந்த சம்பவம் இது. ஒரு பிரபலமான மிருதங்க வித்வான் தன்னோட வீட்டில் இருந்த மிருதங்கங்களை எல்லாம் வாசிச்சு பார்த்துருந்தார். சில மிருதங்கங்களுக்கு தோல் மாற்ற வேண்டி இருந்தது. அதனால அந்த மிருதங்கங்கள் எல்லாம் எடுத்துட்டு கடை வீதிக்கு போனார். கடைக்காரர் அவர்கிட்ட, இப்ப தோல் ஸ்டாக் இல்லைங்க, இப்பதான் அடிமாடெல்லாம் வந்திருக்கு, தோலை உரிச்சு பதப்படுத்துறதுக்கு ஒரு வாரம் ஆகும், நீங்க ஒரு வாரம் கழிச்சு வந்து பாருங்கன்னு சொன்னார். மிருதங்க இசைக்கு தோல் தேவைதான். இருந்தாலும் இந்த தடவை அடிமாடுங்கிற வார்த்தை அந்த மிருதங்க வித்வானோட மனசை ரொம்ப பாதிச்சுடுத்து. ஒரு ஜீவனை ஹிம்சப்படுத்தி இந்த தொழிலை தொடரணுமா அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்கு வந்தது. சஞ்சலமான மனசோட வீட்டுக்கு திரும்பி வந்தார். அன்னைக்கு ராத்திரி அவருக்கு சாப்பிட பிடிக்கல, சாப்பிடாமையே படுத்துட்டார். ஏற்கனவே 3 மாசத்துக்கு கச்சேரி அவருக்கு புக் ஆயிருந்தது. அந்த கச்சேரியை மட்டும் முடிச்சு கொடுத்துட்டு மேற்கொண்டு புது கச்சேரிகளை ஒத்துக்காம தவிர்த்துடலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணினார். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு கச்சேரிக்காக சென்னைக்கு வந்த அந்த வித்வான் மகா பெரியவாளை தரிசனம் பண்றதுக்காக காஞ்சி ஸ்ரீமடத்துக்கு வந்தார். அப்போ மகா பெரியவா அங்க இல்ல. காஞ்சியிலிருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு கிராமத்துல முகாமிட்டு இருக்கிறதா சொன்னான். மகா பெரியவாளை எப்படியும் பார்த்துடணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணின அந்த பக்தர் அவர் தங்கி இருந்த முகாமை தேடி போனார். அந்த கிராமத்துக்கு போய் சேர்ந்தப்போ சாயங்காலம் 5 மணி ஆயிடுத்து. மகா பெரியவாளை தரிசனம் பண்ணினார். மகா பெரியவா அவர்கிட்ட, நீ இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கு, நாளைக்கு காத்தால போகலாம், உன்னோட தனியாவர்தனை கேட்டு ரொம்ப நாளாயிடுத்துன்னு சொல்லிட்டு பூஜைக்கு போயிட்டார். பூஜை முடிஞ்சு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்தார். ராத்திரி 8 மணிக்கு மடத்து சிஷ்யர் ஒருத்தர் இந்த வித்வான் கிட்ட வந்து, பெரியவா உங்களை வர சொன்னார் அப்படின்னார். சரின்னு சொல்லிட்டு மகா பெரியவா தங்கியிருந்த குடிசைக்கு போனார் இந்த பக்தர். அங்க ஒரு ஹரிக்கேன் விளக்கு தான் இருந்தது. சிஷ்யர் அதை தூண்டி விட்டார். மகா பெரியவா கேட்கிறார், என்ன ஆச்சு, உடம்பு அசௌகரியமோ, ஏன் வாட்டமா இருக்க, ஏதாவது கவலையா அப்படின்னு ரொம்ப அன்போட விசாரிச்சார். நம்ம வித்வான் கண் கலங்கிட்டு தன்னோட வேதனைய சொன்னார். கடைசியில, இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, போரும் பெரியவா, இனிமே ஜீவஹம்ச பண்ணி அது மூலம் கச்சேரி பண்ண மாட்டேன், அதனால வர வருமானம் ஒரு சல்லி காசு கூட எனக்கு வேண்டாம் பெரியவா அப்படின்னு உறுதியா சொன்னார். மௌனமா கேட்டுருந்த மகா பெரியவா, நீ சிவன் கோவில்ல நந்திகேஸ்வரரை தரிசனம் பண்ணியிருக்கியோ அப்படின்னு கேட்டார். மத்தளை வாசிக்கிறது தான் அவரோட வேலை. அந்த மாதிரி நீ கலியுக நந்தி, இனிமேல் நீ மிருதங்க வாசிக்காம இருந்தாதான் பாவம், உனக்கு ஒரு பாவமும் வராது, மனச போட்டு அலட்டிக்காத, போய் வேலையை பாரு, இன்னைக்கு ரொம்ப நாளி ஆயிடுத்து, நானும் உன்னோட தனியாவர்தனத்தை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ போய் படுத்துட்டு தூங்கு, நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் வாசிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னார். மறுநாள் பூஜைக்கு அப்புறம் கச்சேரி பண்ணிட்டு மகா பெரியவா கிட்ட பிரசாதம் வாங்கிட்டு அந்த இசைக்கலைஞர் மனசு நிறைவோட வீட்டுக்கு திரும்பினார். ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.